எல்லோருக்கும் மாம் டைம் வித் சிக்கு சேனலுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி வந்து பவுன் கேக், இல்லாட்டி இட்டாலியன் பவுன் கேக். இது வந்து பேர்லேயே தெரியும், இது வந்து ஈக்குவல் பவுண்ட் ஆஃப் பட்டர், ஒரு பவுண்ட் ஆஃப் ஃப்ளவர், அப்புறம் ஒரு பவுண்ட் ஆஃப் சுகர் அண்ட் எக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே நான் வந்து வெறும் கேக்காக தான் பார்க்க போகிறேன், பட் நீங்கள் விப்க்ரீமோ ஃப்ரூட்ஸோட எதை வச்சும் சர்வ் பண்ணிக்கலாம், ஆர் சாயோட டீயோட காஃபியோட குடிச்சுக்கலாம். அண்ட் இது வந்து ரேஷியோ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இங்கே நான் யூஸ் பண்ணுறது ரூம் டெம்பரேச்சர் பட்டர், நீங்கள் எந்த பட்டர் வேணாலும் எடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே வந்து நான் யோகட் யூஸ் பண்ணுறேன், யோகட் ப்ரிஃபரபிள், ஆனால் இல்லாட்டி நீங்கள் தயிர் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப இஷ்டம், ஆனால் யோகட்டில் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வெனிலா எசன்ஸ் அண்ட் பேக்கிங் பவுடர். நீங்கள் இருக்கிற பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்தது வந்து சுகர் பவுடர், சுகர், அப்புறம் மைதா, மாவு, இது வந்து முட்டை, மூணு ரூம் டெம்பரேச்சர். அப்புறம் இது வந்து நல்லா ஃப்ளஃபினஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், இந்த ட்ரேயை நீங்கள் பேக்கிங் பேப்பர் வச்சு லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன் வந்து யோகட் சொன்னேன். அப்போ இது வந்து 85 grams ஆஃப் யோகட். இப்போ நீங்கள் ரெண்டு பேக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி வரும். அண்ட் நான் இந்த சீவ் யூஸ் பண்ணுறேன், ஹேண்ட் சீவ். நீங்கள் வீட்டில் இருக்கிற அரைப்பு எந்த அரைப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் பவுடர் வரும். விஸ்கர் வேணும், அப்புறம் ஸ்பேட்டலாக வேணும், அண்ட் பேக்கிங் பேப்பர் நீங்கள் லைன் பண்ணுறதுக்கு, லாஸ்ட்டில் கொஞ்சம் டிஷ்யூ டேபிளை க்ளீன் பண்ணுறதுக்கு. வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த யோகட்டை நம்ம எம்டி பண்ணிக்கலாம். ரெண்டு பேக்கெட் யூஸ் பண்ணுறேன், ஒன்று வந்து 85 கிராம், அப்போ ரெண்டு யூஸ் பண்ணால் அரவுண்ட் 170 கிராம் கிட்ட வரும். அண்ட் நம்ம மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த கப் அளவு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் இந்த கப் அளவு தான் நான் எடுக்க போகிறேன். இப்போதைக்கு ஒன்று எல்லாத்தையும் எம்டி பண்ணிவிட்டு நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேக்கில் வந்து நம்ம எந்த பேக்கிங் பவுடர் இல்லாமல் சோடா இல்லாமலையும் பண்ணலாம், அதுதான் ஒரிஜினல் ரெசிபி சொல்லுவோம், எதுவும் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணுறது. அண்ட் அப்புறம் இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து நீங்கள் லெமன் ஜெஸ்ட் யூஸ் பண்ணலாம். அந்த லெமன் இருக்குல்ல, அது ஸ்கின் தோல் கொஞ்சம் சீவ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் அரைச்சி. பட் நம்ம ஊரில் லெமனில் லைம் தான் கிடைக்கிது, ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் டோட்டலாக, நான் யூஸ் பண்ணல. இப்போது நம்ம பட்டர் யூஸ் பண்ண போகிறோம். பட்டர் வந்து அகெயின் கொஞ்சம் அந்த ஸ்மூத்னஸ் தர்றதுக்கு இந்த கப் அளவு இப்போ நம்ம ஆயில் எடுக்க போகிறோம். நீங்கள் பட்டர் ஸ்கிப் பண்ணால் பண்ணிக்கோங்க, ஆனால் இப்போ இந்த கப் அளவு தான் எல்லாமே எடுக்க போகிறேன். இப்போ இந்த ஒரு கப் அளவு, 1.5 கப் அளவு எடுத்தாலும் நல்லது தான், சாஃப்டாக தான் வரும். குக்கிங் ஆயில் நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, வீட்டில் இருக்கிற ஆயில் போட்டுக்கலாம். இந்த ஆயில் யூஸ் பண்ணால கொஞ்சம் நல்லா டெக்ஸ்சர் கொடுக்கும், கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அண்ட் இது அவ்வளோ எலும்பாது இந்த கேக்கு, இந்த சோடா போடாட்டி பேக்கிங் பவுடரும் போடாட்டி அது ரொம்ப எலும்பாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுக்கும், ஆனால் பரவாயில்ல, அப்புறம் மிக்ஸ் ஆயிரும். இப்போ கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் போடுறோம், அப்புறம் சுகர் அதே கப் அளவு சுகரும் போட்டுக்கிறேன். நாங்கள் 2 கப் யூஸ் பண்ணோம் யோகட், அதனால 2 கப் ஆஃப் சுகர் போடணும். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போதான் கிளம்ப்ஸ் இல்லாமல் அந்த கட்டி கட்டி சுகர் இல்லாமல் நல்லா ஈவனாக வரும், கேக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பட்டர். அடுத்தது மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக அரைக்கிறதா இருந்தால் அடிச்சுக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் சின்ன சீவ்னால இது எல்லாமே மிக்ஸ் ஆகாது. ஆனால் நீங்கள் ஒன்று ஒன்றா எல்லாம் அரைச்சி போட்டுக்கோங்க அரிப்பில். இப்போ 2 கப் சுகர், 2 கப் மாவு போட்டாச்சு. இது நல்லா அரைச்சிட்டுக்குங்க. இது ஏன் அரைச்சிருத்துங்கன்னு சொன்னேன், இது வந்து இப்போது சுகர் கொஞ்சம் கிளம்ப்ஸ் இருக்குது, இதுக்கு தான் இந்த கிளம்ப்ஸ் எடுக்கிறதுக்கு தான். அடுத்த பேட்சும் அரைச்சிருத்துருங்க, நான் ஹாஃப் ஆஃப் ஆக்கி அரைச்சிருக்கேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சஸில் நீங்கள் மிக்ஸ் பண்ணால் நல்லது, இல்லாட்டி ஒரேடியாக மிக்ஸ் பண்ணால் நல்லது. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் நான் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். முதலே பண்ணியிருக்கணும், ஆனால் முட்டை இப்போ போட்டுக்கிறேன். முதலே நீங்கள் லிக்விட் இன்க்ரீடியன்ஸில் போட்டிருக்குன்னா நான் மறந்துட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணால் பரவாயில்ல, இதை மிக்ஸ் பண்ண அப்புறம் அதே கன்சிஸ்டன்சியில் வந்துடும். கொஞ்சம் நேரம் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், விஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்மூத் பேட்டராக இருக்குது பாருங்கள். நம்ம தோசை மாவோட இன்னும் கொஞ்சம் திக் சொல்லலாம், இந்த கடலை மாவு இருக்குல்ல அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வருது பஜ்ஜி பண்ணுறதுக்கு. நல்லா ஸ்மூத்தாகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர். இது உங்களுக்கு வேண்டாண்டியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம், ஏன்னா ஒரிஜினல் ரெசிப்பியில் இல்லை. எனக்கு இது டெக்ஸ்சரில் நல்லா தோணுச்சு, அதனால் இதை நான் ஆட் பண்ணுறேன். இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அரவுண்டு 40 மினிட்ஸ்க்கு இல்லாட்டி 20 நிமிஷத்துக்கு 180 டிகிரி செல்சியஸ் இல்லாட்டி 350 ஃபாரன்ஹைட்க்கு ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேக்கிங் பேப்பரில் இப்போ நான் கொஞ்சம் ஆயில் போட்டு அதை கொஞ்சம் ஸ்மூத் பண்ண போகிறேன். அப்போ தான் ஒட்டாமல் நம்ம கேக்கு வெளியே வரும். இப்போ லைன் பண்ணியாச்சு, இப்போ இதை நல்லா ஊற்றலாம். இது பேப்பர் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த பேட்டரே லைனில் ஒட்டி வச்சுக்கிறேன். ஏன்னா ஊற்றும்போது இந்த பேப்பர் சம்டைம்ஸ் கீழே வந்துடும், இப்போ கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றிடலாம். உள்ள உங்கள்கிட்ட பெரிய ட்ரே இருந்தால் நீங்கள் ஒரேடே யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி பேட்சஸ்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள் ஊற்றும் போதே இந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கு. ஒரு 3/4 ட்ரே அளவுக்கு போட்டால் போதும். இதை நான் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் கா சொன்னேன். இது ப்ரீஹீட் ஆகி நல்லா ஹீட் ஆகிட்டுருந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு. அரவுண்ட் 180-200 டிகிரி செல்சியஸ் டிகிரிஸ் அப்புறம் அப் அண்ட் டவுன் ரெண்டு சைடும் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க அந்த அவன் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு 40 நிமிஷம் படுத்தது நம்ம இந்த ட்ரேயை நல்லா வைக்க போகிறோம். நம்மள்ட்ட மிச்சம் மாவு இருக்குது, நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரேயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி 2 ட்ரே இருந்தால் 2 ட்ரேக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய ட்ரே எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. 3/4 கிட்ட வைக்கணும், ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர் போட்டிருக்கோம், அது எலும்பி வரணும். வாங்க வைக்கலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா ஒட்டாமல் வந்துச்சு. உங்கள் அவன் தக்குன்னு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டைம் எடுக்குது ஒட்டாமல் வரணும். இந்த ஃபோக்குக்கு இது எடுத்தாச்சு, நல்லாயிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்பவும் எலும்பலை, கரெக்ட் கன்சிஸ்டன்சி, நல்ல ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் சாயோ காஃபியோ எதுனாலும் ப்ரிஃபர் பண்ணுறதாலும் பண்ணிக்கோங்க. சீனி ரொம்ப போடலை, அதனால் அவ்வளோ இருக்காது ஸ்வீட்னஸ். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பஞ்சு மாதிரி, நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அண்ட் ஈவனாக குக்க இருக்குது. இப்போ நம்ம இதை ட்ரெயில் செட் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் எப்படி உங்கள் கேக் வந்துச்சு. அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு என்ன ரெசிபிலாம் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க. அண்ட் வணக்கம், அண்ட் ஹாவ் அ குட் டே அஹெட். நன்றி எல்லோருக்கும்.